மதுரை மாநகராட்சி 86வது வார்டில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா வேட்பாளர் பூமா ஜனாஸ்ரீக்கு பாராட்டு விழா அக்கட்சியின் நகர தலைவர் சரவணன் தலைமையில் நடந்தது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மலர்ந்திருக்கிறது. மதுரையில் ஏற்கனவே 1% 2% அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சூழலில் இன்றைக்கி வந்து நெருக்கி 9-10% வாக்குகளை பிஜேபி இன்றைக்கி பெற்றிருக்கிறது. அதனால மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு கட்சியாக பிஜேபி இன்றைக்கி மதுரையில் திகழ்கிறது. இந்த தேர்தலில் பிஜேபி தனித்து களம் கண்டிருக்குது. இதுதான் முக்கியமான விஷயம். எங்களுடைய ஓட்டம் ஏடிஎம்கே ஓட்டை சேர்த்திங்கன்னா நெருக்கி ஒரு 13-14 வார்டில் வந்து ஏடிஎம்கேட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ பிஜேபி தனித்து நின்றனால ஏடிஎம்கேட வெற்றி வாய்ப்பு ஒரு 13-14 வார்டுகளில் பாதிக்கப்பட்டிருக்கு.